Hello friends, நாம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா அயன் ஃபார்மிங் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம அயன் ஃபார்மிங் செய்யறதுக்கு முக்கியமான பொருட்கள் என்னவென்றால் இதுக்குள்ள இருக்குது பாருங்க. இதெல்லாம் தான் நம்மளுக்கு அயன் ஃபார்மிங் செய்யறதுக்கான முக்கியமான பொருட்கள். இதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கோங்க கையில். இந்த பொருள்லாம் வச்சு தான் அயன் ஃபார்மிங் செய்ய போகிறோம். அடிச்சிருவோம், கொஞ்சம் தூரம் போய் இங்கே வந்து 5 to 5 மைண்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5 1, 2, 3, 4 இப்ப வந்து நல்லா எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்றேன். இல்ல கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு மைண்ட் பண்ணிடலாம். இப்ப இங்க இருந்து அப்படியே இங்க இங்க ஃபுல்லா மைண்ட் பண்ணிட்டு போகணும். இப்படி 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 அப்படியே அப்படியே இப்போ கொஞ்சம் மேலே போய் பாருங்க. வித்தியாசம் தெரிஞ்சா இப்படி எட்டுங்க. இப்போ கரெக்டாக இருக்கு பாருங்க. அப்படியே 3 பிளாக் கீழே போய்க்கோங்க. 3 பிளாக் கீழே போனால் எனக்கு பெட்டராக தான் வருது. சரி, 3 பிளாக் தான் கீழே போனோம், அதுக்கு மேலே போக தேவையில்ல. 3 பிளாக் கீழே போயிட்டு இதெல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க இல்லைங்களா. நாம வேணா இப்படி 1 பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்க, இப்போ இது மட்டும் மைண்ட் பண்ணிட்டா 3 பிளாக் மைண்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 பிளாக் கீழே வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு உங்களுக்கு கீழே டேட் கூட வச்சுக்கலாம். இங்கே வச்சுக்க உங்களுக்கு பிடிக்கலன்னா இப்படி வச்சுக்கலாம். நான் டேட்டை இப்போ வரைக்க வச்சுக்கிறேன். இப்போ இங்கே வந்து அச்சோ வாட்டர் பக்கெட் எடுக்க மாதிரிறேன். வாட்டர் பக்கெட் அது எங்கே வைக்கலாம்? ரெட் சாம்ஸ்டர் இங்கே வைக்கலாம். இப்ப அயன் கோலம் இங்க ஸ்பான் ஆகும். இங்கதானே இங்க ஸ்பான் ஆகும். இங்க ஸ்பான் ஆகி இப்படி போகும். போயிட்டு இதான் நிக்கிறே நிக்க கூடாது. இப்படி போயிட்டு இங்க நின்றுலாம். நிக்க கூடாதே, வச்சுப்போம். இங்க வரக்கூடாது, அதை எடுத்துட்டுருவோம் இல்லைங்க. நார்மல் பக்கெட்டை வச்சு அதை எடுத்துருவோம். இப்ப கரெக்டா வருதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்க. ஸ்பான் ஆகும். அப்படியே மிதந்து இங்க நிக்கிறது, நிக்க கூடாது. இங்க ஊட்டி விட்டுருவோம். கரெக்டா இங்க ஐயோ அங்க வேற ஊட்டி விட்டேன்னு இங்க எடுத்து விட்டாச்சு. இப்ப இங்கதான் நாம ஒரு முக்கியமான செட்டப் பண்ண வேண்டியது இருக்குது. என்னதுன்னா பறந்துப்போம். இந்த இடத்துல ஊட்டினா கீழே செஞ்சது லாவா ஊத்த முடியல. அப்பனா இங்க வைப்போம்.
எப்படி தண்ணி வரும், இப்படி மூணு பிளாக் நீங்க தோண்டிக்கோங்க. நிறைய போல நான் மறந்துட்டேன், இந்த ஹாப்பர் வைக்கணும். ஹாப்பர் எடுத்துக்கிட்டு இப்படி க்ரௌச் பண்ணும், க்ரௌச் பண்ணிக்கிட்டு இது ஒன்று இல்லை தப்பாக வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு இங்கே வெளியே போயிட்டு இங்கேருந்து உள்ள வரத்துக்கு ஒரு வழியை உருவாக்கணும். தோணா கரெக்டா இருக்குமா? ஆ தெரியல, இன்னும் ஒரு பிளாக் போகணும், ஏதாச்சும் முடியும். இப்ப இங்க செஸ்ட் வச்சிருந்தோம், செஸ்ட் இந்த இங்க இருக்க செஸ்ட் இங்க வச்சுட்டா ரெண்டு கம்பேன் ஆயிடு. அப்புறமா நீங்க உள்ள போய்கிட்ட போய்கிட்டு இன்னொரு பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். இது ஃபுல்லாக கட்டிடணும். எத்தனை பிளாக் இங்கேருந்து? இங்கேருந்து 2 பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நான் இது ஃபுல்லாக கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, நான் அப்படியே கட்டிடுவோம். ஃபார்மிங் கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க, உங்களுக்கே தெரியும். இது ரொம்ப சிம்பிள் கமாண்ட் பிளாக் ஃபார்ம்லே. இது ரொம்ப சிம்பிள் கமாண்ட் பிளாக் ஃபார்மிங்லே, ரொம்ப சிம்பிளான ஃபார்மிங். அப்படியே ஐங்கோல் வந்துடும், இங்கே வந்து முட்டி செட் போயிடும். சரி, ஐங்கோல் வந்து இங்கே ஸ்பான் ஆகுமா? நான் இங்க கமாண்ட் பிளாக் வச்சுட்டு மேலே பிஸ்டன் வச்சிடணும். இங்கே நான் எல்லாம் இந்த பிஸ்டன் இங்கே வச்சுட்டு எல்லாம் இங்கே கூடாது, பிஸ்டன் இங்கே வச்சிடணும். பிஸ்டன் இங்கே வச்சுட்டு இங்கேருந்து இப்போ ரெட் ஸ்டோன் கனெக்ஷன் கொடுக்கணும். இதை உடச்சிடலாம்,
இப்படி வச்சிடணும். இல்லை வேணாம் உடச்சு விட்டுருவோம். உடச்சு விட்டுருலாம் அப்படின்னா அதை கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கமெண்ட் பிளாக்ல நான் சொல்றத அப்படியே அடிச்சுக்கோங்க, இல்லை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, இதில் வந்து எஸ் யூ எம் எம் ஓ எம் சம்மன் ஐ ஆர் ஓ எல் ஐஎன் ஜி ஓ எல் ஏ எம் வேதாந்தி பாப்பா. இல்லை நான் அதை ஃபில்லிங் தப்பாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த லிவர் அமுத்தி பார்ப்போம். கோலம் ஸ்பான் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் உடச்சுட்டுலாம். கோலம் இங்கே வரும், அடி வாங்கும். அடி வாங்கும் அடி வந்து காலியாகும். அடி வாங்கும் காலியாகும். இந்த செஸ்டில் வந்து கலெக்ட் ஆயிரும். இதை ஆட்டோமேட்டிக்காக மாற்றணும்னா இதில் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து எங்கள் ஃபென்ஸ் இருக்குல்ல, இதை உடச்சிட்டு ஃபென்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபென்ஸை இது ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக அப்படி மொத்த பிளாக்கும் வச்சுக்கோங்க. இங்கே நல்லா பெருசாக கட்டிக்கோங்க. இதை நானே கண்டுபிடிச்ச ஐடியா, இது ஒக்காதுங்க ஐடியா. இந்த இடத்துல ப்ரெஷர் பிளேட் வச்சுருங்க. ப்ரெஷர் பிளேட் எடுக்கு இல்லையா, ப்ரெஷர் பிளேட் ஒரு மட்டும். ப்ரெஷர் பிளேட் எங்கே வச்சுட்டு அங்கே ஒரு கவ்வை ஸ்பான் பண்ணி விட்ருங்க. இந்த கவுக்கு ஒரு நேம் வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் டீஸ்பான் ஆகாது. இல்லைங்க நான் ஒரு நேம் டேக் எடுக்கிறேன். ஓகே, நம்ம நேம் டேக் எடுத்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம என்ன பேர் வைக்கலாம், மாமான்னு வச்சுக்கணும். எம்ஏ மாமா. நேம் இப்போ மேலே போகிறதுக்கு ஒரு வழி இங்கே கட்டிடுவோம். வச்சுட்டு இங்கே வச்சுட்டு ரெண்டு அப்படின்னா தான் இல்லை ஜாம்பி ஏறாத இருக்கும். ஜாம்பிடி ஜாம்பி ஏறிடுச்சு. இந்த ஒரு பிளாக் இப்படி தள்ளி இப்படி ரெண்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை எப்படி உக்காகுதுன்னு போய் பார்க்கலாம். இப்படி ஜம்ப் அப்படி வந்துச்சு. இங்கே பாருங்க எப்படி உக்காகுதுன்னு பாருங்க. சீக்கிரம் ஸ்பான் பண்ணி விடும். ஸ்பான் பண்ணு ஸ்பான் பண்ணு. ஸ்பான் பண்ணு. நம்ம பாப்பா ஸ்பான் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா. எனக்கு அது வாயிலாம் நுழைய மாட்டேங்குது ஸ்பான்ங்கிறது. ஐம்பது வேணுங்கிறப்ப ஸ்பானே பண்ணாத மாதிரி. இப்போ பார்த்தீங்களா ஸ்பான் ஆயிடுச்சு. நான் தான் அடிச்சு காலி பண்ணேன். இந்த லாவா ஒரு ரெண்டு அடி தான் அடிச்சு பார்த்தீங்களா. நான் தான் அடிக்கிறேன்.
இந்த ஆளா ஒரு அஞ்சு ஹார்ட் அட்டாக் குறைக்கும். நான் தான் எல்லாத்தையும் அடிக்கிறேன். சரி நீ வெயிட் பண்ண, கொஞ்ச நேரம் இந்த ஸ்லைம்ஸ்ல அடிச்சுட்டு இருப்பான். ஏய் நீ அதிகமா குடிக்கிறியா நான் அதிகமா குடிக்கிறியான்னு பாப்போம். அங்க ரேஸ் வச்சுக்கலாமா? பயந்துட்டான். இங்க பாருங்க யுவர்ஸ், இது பயந்துடுச்சு. நீ உயிரோடவே இருக்கக்கூடாது. பயந்தால் நாட்டில் உயிர் வாழ முடியாது. துணிந்து எதுக்காக இருந்தாலும் செயல்படணும். நீ வரியா? மாடு பாருங்க, இது கூட என்ன பண்ணுது? என் மாடு கூட நீ சேரவே கூடாது. நீ வெள்ள ஆடு, கெட்டது காலிய. நீ ஆச்சு அங்கோட ரைஸ் வரியா? ஜம்ப். நான் தான் ஜோச்சேன், ஆனால் நீ உயிர் வரக்கூடாது. இப்ப நம்ம எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த பாருங்க 29 கலெக்ட் ஆயிடுச்சு. இது முன்னாடி இப்படி நின்றுட்டு எப்படி நின்னுமா? இது ரொம்ப 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 ஒரு சிம்பிளான ஐன் ஃபார்மிங்க. இந்த நீங்க கூட ட்ரை பண்ணலாம். இந்த 29 31 அதுக்குள்ளேயும் கிடைச்சிருச்சு. நம்ம ரொம்ப தூரம் போனா கூட உக்காவும். நீ காலியாக போற, இது உன்னோட நினைவு சின்னமா இருக்கட்டும். புது மாடை கொண்டு வந்து விட்டுக்கலாம். ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ மறக்காத இந்த பெல் பட்டனை நான் தட்டுற மாதிரி வேக வேகமாக தட்டி விட்டுருங்க. பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆன்ல போட்டுக்கோங்க. பாய் 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 பாய்.